இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விமிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் சட்டமன்ற உறுப்பினரை அவமரியாதை செய்ததாக குற்றச்சாட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சபாநாயகரிடம் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு ஏழு லட்சம் நகல் ரூபாய் நோட்டுகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அரசு பள்ளி ஆசிரியர் அசத்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எழுச்சியை பொறுக்க முடியாமல் அவதூறு பரப்பும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு காரைக்கால் ஸ்ரீ நல நாராயண பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறப்பு விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் சட்டமன்ற உறுப்பினர் கென்னடியை அவமரியாதை செய்ததாக கூறி சபாநாயகரிடம் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்திடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அந்த மனுவில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பாதர் சாஹிப் வீதியில் பாதாள சாக்கடையின் மேல் ஸ்லாப் இல்லாததால் சாக்கு போட்டு மூடியிருந்ததாகவும் அதில் ஒன்றாம் வகுப்பு மாணவன் தவறி விழ அவரது தாய் யார் காப்பாற்றியுள்ளார் என்றும் இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தனது வண்டியில் ஒரு சிமெண்ட் ஸ்லாபை எடுத்துச் சென்று திறந்து கிடந்த சாக்கடையை மூட முயன்றுள்ளார் என்றும் அப்பொழுது தனது ஆட்களுடன் அங்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் சாக்கடை திறப்பை மூட முயன்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை தடுத்து வம்புக்கு இழுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் குறையை சுட்டிக்காட்டி கேலி பேசும் விதத்தில் அவரது காது அருகில் திரும்ப திரும்ப சத்தமாக கத்தி பேசியுள்ளார் எனவும் இது ஒரு அரசியல் கட்சி பொறுப்பாளரின் அநாகரீகமான செயலாகும் என்றும் சட்டமன்ற உறுப்பினரை அவமரியாதை செய்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் உடல் ரீதியான குறைபாடுகளை இழிவுபடுத்துவோர் மீது மாற்றுத் திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி தண்டனைக்கு உட்பட்ட செயலாகும் என்றும் ஆகவே இதில் கவனம் செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு அச்சுறுத்தலையும் அவமரியாதையும் இழைத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றியும் பாதுகாப்புடன் பயன்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஏழு லட்சம் நகல் பண நோட்டுகளை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை அரசு பள்ளி ஆசிரியர் உருவாக்கியுள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தங்கள் இல்லங்களில் குடில் அமைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியரான சுந்தரராசு தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றும் வகையில் ஏழு லட்சம் நகல் ரூபாய் நோட்டுகளைக் கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் இந்து மதத்தினை பின்பற்றி வரும் ஓவிய ஆசிரியரான சுந்தரராசு ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான முறையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதற்கு முன்பு காய்கறிகளை பயன்படுத்தியும் கிறிஸ்துமஸ் குடில்கள் செய்து பார்வையாளர்களை ஈர்த்துள்ளார் இதேபோல் ஆயிரம் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார் அதேபோல் தேங்காய் மற்றும் தென்னை பொருட்களை கொண்டும் புத்தகங்களைக் கொண்டும் எண்ணெயால் செய்யப்பட்ட தின்பண்டங்களைக் கொண்டும் கிறிஸ்துமஸ் குடில்களை செய்துள்ளார் மேலும் கொரோனா தடுப்பூசி சிரஞ்சி ஊசிகளைக் கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசத்தியுள்ளார் கடந்த ஆண்டு டிஜிட்டல் இந்தியாவை வரவேற்கும் வகையில் மின்னணு பயன்பாட்டில் கவன இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் பழுதடைந்த மின்னனு கழிவு பொருட்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை அமைத்திருந்தார் இது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுச்சியை பொறுக்க முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அவதூறு பரப்பி வருவதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கூறுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுச்சி பெற்று வருவதை பொறுக்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவதூறு பரப்புவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் என்றும் சமீபத்தில் தன் வீட்டிற்கு அருகில் ஒரு சிறுவன் திறந்து வைக்கப்பட்டிருந்த கழிவறை தொட்டியில் விழுந்துள்ளார் ஆனால் அவர் உடனே காப்பாற்றப்பட்டார் சிறுவனின் தாயார் தன்னிடம் புகார் செய்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றதாகவும் அங்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இருந்துள்ளார் என்றும் மேலும் அவரிடம் சிறுவனின் தாயாரும் அப்பகுதி மக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கழிவறை தொட்டி ஸ்லாபை மூட சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி செய்ததாகவும் அதனை கண்டத்தான் அதிகாரிகள் வரட்டும் அதுவரை இருக்கலாம் என சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறியதாக தெரிவித்தார் மேலும் அங்கிருந்த மக்களின் சத்தம் அதிகமாக இருந்ததால் சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் கூறியது கேட்கவில்லை எனவும் அதனால் அவரது காதில் அருகில் சென்று கூறியதாகவும் அதிகாரிகள் பிரச்சினையை முடித்த பின்பு சட்டமன்ற உறுப்பினர் தன்னிடம் கை கொடுத்துவிட்டு விடைபெற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் இயல்பாக நடந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார் எனவும் புதுச்சேரி ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு எதிராக சிவா இதுவரை எந்த போராட்டமும் நடத்தவில்லை மேலும் அறிக்கை கூட வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியிடம் மறைமுக கூட்டணியில் உள்ளார் எனவும் அவர் அரசியல் செய்யட்டும் நாடகம் நடத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு விபத்தில் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிட்ட உடனே இந்த தொகுதியாக அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி ஆகி போகுது வேறு யாரும் இதை பற்றி பேசக்கூடாது பொதுமக்கள் கூட என்னான்னு கேட்கக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கலெக்டரு சிஎஸ்ஸு நம்ம சிஎம்மு எல்லாம் இவங்களுக்கு வந்து இடத்த பட்டா போட்டு கொடுத்துட்டு அனுப்புள்ளது நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் தேவையில்லாத பேசிக்கிற பைசிக்கிற ஒடுங்கப்பாண்ணோம் அதுக்குள்ளே அதிகாரிகள் வந்தாங்க அவங்க வந்தோடனே அந்த அந்த இரும்பு மேனூறு போட்டாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரனும் அது கஜின்னு தான் இருந்தாங்க மறுபடியும் ஒரு கனடியை வந்து அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அப்போ நீ பார்ப்பானே நான் சரி நீ பார்ப்பானே அப்போ சொல்லும் போது அவர் வந்து திரும்ப திரும்ப நான் இருப்பேன் இருப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ இருங்க அதிகாரி வரட்டும் அதிகாரி வரோம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அந்த சிவாபு ஒரு மூடத்திலே இருக்கிறார் குரியா அப்போ அவர் காதல உண்டுதான் என்னன்னு எனக்கு தெரியாது இயல்பா வந்து யாரா இருந்தாலும் ஒரு சத்தம் கேட்கணும் கும்பலத்துக்கு ஒரு வந்து ஒரு வந்து வந்து காதில் காதல இப்படி தலையை இப்படி நின்று காதல சொல்லுங்க அந்த தான் அவர் செஞ்சார் அப்ப நானும் வந்து திருநெல்வாரில் அமைந்துள்ள ஸ்ரீ நல நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நலநாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நடைபெற்றது மேலும் அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நலநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தங்க கவச அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நலநாராயண பெருமாள் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வந்தது இந்நிலையில் தனியார் பள்ளிகளில் இருபத்தி இரண்டாம் தேதியும் அரசு பள்ளிகளில் இருபத்தி மூன்றாம் தேதியும் தேர்வுகள் முடிவடைந்தது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒன்பது நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தொடர் விடுமுறையினால் பள்ளி மாணவர்கள் அவர்களது நண்பர்களை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டு தொடர் விடுமுறையையும் பண்டிகையையும் கொண்டாட உற்சாகமாக கிளம்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பாப்ஸ்கோவை திறக்கக் கோரி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து நடத்த வேண்டும் நிலுவை சம்பளம் ஒய்வில் சென்றவர்களுக்கு பணிக்குடை ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய காப்பீட்டு திட்டம் மற்றும் பாப்ஸ்கோவின் அனைத்து பிரிவுகளையும் திறந்து செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மேலும் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார் பாப்ஸ்கோ ஊழியர் நல சங்க தலைவர் ரமேஷ் செயலாளர் ஜெய்சங்கர் பொருளாளர் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனா் மேலும் ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம் மாநில செயலாளர் துறைசெல்வம் பாப்ஸ்கோ ஊழியர்களின் சங்க நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் நடராஜன் முனுசாமி மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் துணைத் தலைவர் ரவி அனைவரையும் வரவேற்க கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஏமுர் ராஜன் கருத்தரங்கம் பற்றிய நோக்க உரை ஆற்றினார் கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் தலைமையுரை ஆற்ற கழகத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் கருத்தரங்கில் அரசியல் கட்சிகள் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்து மக்கள் கட்சி திராவிடர் கழகம் சார்பில் கட்டுரைகள் வழங்கப்பட்டன சமுதாய அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கட்டுரைகளை வழங்கினார்கள் மேலும் துபாயில் வசிக்கும் புதுச்சேரி குயவர் பாளையத்தை சேர்ந்த ரகுபதி துபாயில் இருந்தபடி குரல் வழியாக கட்டுரையை சமர்ப்பித்தார் மேலும் கட்டுரைகளை தொடர்ந்து கருத்தரங்கில் பங்கேற்றவர்களின் கலந்துரையாடலும் நடைபெற்றது இதில் மாநில அந்தஸ்து தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் கழகத்தின் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நன்றி ஆற்றினார் இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் பரந்தாமன் மாநில இணை செயலாளர் பெருமாள் உதவி செயலாளர் ஆண்டாள் காரைக்கால் கணபதி சுப்பிரமணியன் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் அடுத்து வருவது பெட்ரோல் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபது தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்